ரமானிக்கு அப்புறம் குழந்தைகளுக்கான படம் ரொம்ப அபூர்வமாக தந்த மாதிரி படங்கள்லாம் வருது. முன்னெல்லாம் அடிக்கடி இந்த படங்கள்லாம் வரும், இப்போ அன்புல ரஜினிகாந்த், அஞ்சலி, இப்போ நிறைய படங்கள் அப்போலாம் வரும். இன்றைக்கி அப்படி இல்லை, எங்களுக்கு யாருமே வேணாம். எங்களுக்கு யூத் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு நாங்கள் பட காலத்தை ஓட்டுறோம்ட்டு இன்றைக்கி நிலைமை இருக்குது. அதனால இன்றைக்கி குழந்தைகளுக்கான படம் ஒரு முழுக்க முழுக்க காமெடியான படங்கள்லாம் வர்றதில்லை. அப்போ இப்போ எல்லா ஆடியோலையும் சொல்கிறாங்க, எல்லாருமே மீடியாக்கள் பழி போகிறாங்க, மீடியாக்கள் மனசு வைக்கணும், மீடியாக்கள் சப்போர்ட்டாக இருக்கணும், மீடியாக்களை இந்த சின்ன சின்ன படங்களை தூக்கி நிறுத்தணும்ட்டு. நான் அதில் அந்த கருத்தில் முரண் போடுறேன். ஏன்னா நான் சமீபமாக நான் பார்த்துட்டே வரேன், நல்ல சின்ன படங்களுக்கு இந்த மீடியாக்கள் நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க சார், நல்ல ரிவ்யூ எழுதுகிறாங்க. ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அதை தூக்கி கொண்டாடுறாங்க. மீடியாக்கள் அவங்க பங்கு நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பெரிய படங்கள் கூட கொஞ்சம் முன்ன பண்ண எழுதிப்படுறாங்க. ஒரு நல்ல படம், ஒரு தரமான படம், அது சின்ன படம் இருந்தால் அவங்க ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாம் பார்த்தா அவங்களோட பங்கு விட்டுப்பட்டா போட்டு அதை கொஞ்சம் தூக்கி வைக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? நல்ல படம் எடுக்கிறாங்க, மீடியாக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க, புதுசு நல்ல கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாரு, அப்படியும் அந்த படம் ஏன் மேலே போகலை அப்படின்னா நம்ம அங்கேயே யோசிக்கணும். நமக்கு எங்கே பிரச்சனை எங்கேங்கிறத நம்ம உள்ள போய் யோசிக்கணும். நம்மளை மேம்போக்காக தேட்டருக்கு ஆள் வரமாட்டேங்கிறாங்க, தேட்டர் படம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குற்றத்தை சுமத்திட்டு போயிட்டே இருக்கோம். ஏன் வரல அதை யோசிக்கணும்ல. இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், குவாட்ரு 150 ரூபா குவாட்ரை கூட 10 ரூபா கேட்குறான், பீரு பாட்டிலு மேலே 10 ரூபா கேட்குறான், ஃபுல்லுனா 20 ரூபா கேட்குறான் சாப்பாடு. நான் சரி பீருக்கு இப்போ இன்னும் 150 ரூபா பீருக்கு கூட 10 ரூபா கேட்டான் நாம, அது தப்புது, அது ஓகே, அது கேட்கக்கூடாது, அது தப்பு, அது எப்படி என்ன கணக்கு, அது அடுத்து வேறு விஷயம். நான் என்ன கேட்குறேன்னா அவன் 130 ரூபா மதிப்புள்ள ஒரு குவாட்ருக்கு கூட 10 ரூபா கேட்டான், 140 ஓகே. இப்போ நான் கேட்குறேன், எது பிரச்சனை நீங்கள் முடிவுக்கு வாங்க போ. தியேட்டருக்கு போனால் கேன்டீனில் 20 ரூபா மதிப்புள்ள பாப்கார்ன் 120 ரூபா, எது பிரச்சனை? ஏங்க 130 ரூபா குவாட்ருக்கு கூட 10 ரூபா விற்கிறேன், அது அதை சமூக வலைதளங்கள்லாம் பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்டோம். தியேட்டரில் 20 ரூபா மதிப்புள்ளதுக்கு கூட 100 ரூபா விற்கிறாங்க, 10 ரூபா கூட விற்கிறதுக்கு இவ்வளோ பொங்குனமே, அப்போ ஒரு இதுக்கு 100 ரூபா கூட விற்கிறானே, எங்கே பொங்குறது நம்ம? இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறது? இது யார் குரல் கொடுக்குறது? அப்போ இந்த மீடியாக்கள் சார், இந்த யூடியூப் சேனல்லாம் நீங்கள் ஒவ்வொரு டாஸ்மாக்லாம் போய் ஷூட் பண்ணி போட்டிங்கள்ல, இதை போடுங்க சார் கேன்டீனில். அது எம்ஆர்பி ரேட் என்ன? 20 ரூபா டீ 100 ரூபா, 130 ரூபா பீரு கூட 10 ரூபாங்கும் போது அது பீரோட நம்ம பொங்கணும், அதோட பெருசாக பொங்கணும். 20 ரூபா டீக்கு 100 ரூபா கரங்க, 80 ரூபா கூட 10 ரூபா கூட வச்சதுக்கு நம்ம பொங்கின தமிழர்கள் 20 ரூபா மதிப்புள்ள கூட 100 ரூபா வைக்கும்போது ஏன் பொங்கலை? தியேட்டருக்கு ஆள் வரலன்னா இந்த கொள்ளை தான். குழந்தைகள் எல்லாமே இப்போது தியேட்டரில் போய் படம் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்குங்க, அது வந்து தவிர்க்க முடியாத உண்மை. அது அப்படியே தியேட்டரில் போய் படம் பார்த்தா தான் அதுக்கு ஒரு ரிலீஃப் இருக்குது, அது ஜாலியாக நினைக்கிறாங்க. என்ன தான் டிவியில் போட்டு பார்த்தா கூட அதுக்கு அவ்வளோ திருப்தி இல்லை. ஆனால் குழந்தையில கூட்டு போய் படம் கட்டுறதுக்கு பெற்றோர் தயாராக இல்லை. ஏன்னா டிக்கெட் ஓகே, ஒரு 4 பேர் போனால் 500 ரூபா முடிஞ்சிடும், இந்த பசங்களுக்கு வாங்கி கொடுத்தா 1500 ரூபா ஆகி போகிறது. குழந்தையில தியேட்டருக்கு கூட்டி போகிறதுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் பதைக்கிறான், ஹார்ட்டே ஆடிடுது அவனுக்கு, எப்படி கூட்டி போவான்? நம்ம குழந்தைகள பணம் எடுக்கிறோம், யார் இது பார்க்கணும்? குழந்தைகள் பார்க்கணும், குழந்தை யார் கூட்டி வருவா? அதில் அவங்களை குழந்தைங்க அப்பா அம்மா கூட்டு வருவாங்க, அப்பா அம்மா அப்பா அம்மா எப்படி கூட்டு வருவான்? போனால் கொள்ளையடிக்கலாம் கேன்டீனில், பகல் கொள்ளைங்க. காம்பவுண்ட் வைக்கிறாங்க, நீங்கள் காம்பவுண்ட் வாங்கி பாருங்கள், 450 ரூபா 500 ரூபாங்க ஒரு பெப்சி ஏதோ ஒன்று கூல்ட்ரிங்க்ஸு ஒரு கேக்கு ஏதோ வைக்கிறேன், காம்பவுண்ட்னால 450 ரூபா 900 ரூபா 1000 ரூபா ஆயிருது ஒரு காம்போ, ஒரு 2 குழந்தைக்கு வாங்கினா 1000 ரூபா ஆயிருது, அதோட மொத்த மதிப்புள்ள இருக்கும் 150-200 ரூபா இருக்கும். அப்போ 200 ரூபா மதிப்புள்ள போய் 6 ரூபா விற்கிறோன்னா இது யாருங்க கேட்குறது? அதான் சொல்கிறேன், நம்ம தயாரிப்பாளர்லாம் சேர்ந்து 4 சங்கங்கள் இருக்குது, அலப்பிரசாத தப்பான வச்சுக்காதீங்க, தயாரிப்பாளர் சங்கத்திலே 4 இருக்கு, இவங்கள இருக்கட்டும், இவங்களுக்குள்ள ஒற்றுமை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டை போங்க போங்க, கவர்மெண்ட் நினச்சா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், தயாரிப்பட முடியாது, டைரக்டர் முடியாது, நிறைய சங்க முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு இப்போ பெட்டிக்கடலை இதை வந்து அங்கே வைக்க முடியாது,
இன்னொன்று பெரிய கொடுமை என்னென்னா, முன்னால் ஏர்போர்ட்டில் தான் அதிகமாக இருக்கும் ரேட்டு. டீ இப்போ அங்கே தான் டீ கேட்டால் காஃபினா 120 சொல்கிறான். இப்போது ஏர்போர்ட்டோட தியேட்டர் கேண்டீனில் ஜாஸ்தியாக இருக்குது. எவ்வளோ பெரிய கொடுமை, யார் பொறுப்பு? அப்போ இதனால் வந்து பாதிக்கப்படுது. நீங்கள் வந்து டிக்கெட் விலையில் கேண்டீனில் நியாயமான அவளை வச்சாலே பப்ளிக்குள்ளே வருவாங்க. என்னோடய இது எனது தான். சாதாரணமாக ஒரு பாப்கார்ன் 40 ரூபா, டீ 30 ரூபா, இந்த ரேட்டுக்கு வச்சா பயமுன்னா உங்களுக்கு தேட்டுக்கு வருவான். இப்போ தேட்டருக்குள்ளே வர பயப்படுறது இந்த கேண்டீன் தான். கேண்டீன் தான் பாதியே கெடுக்குது. நிறைய தேட்டர்கள் கேண்டீனை வச்சு தான் புலப்படுத்துகிறாங்க. அது ஒரு விஷயம். கேண்டீன் வியாபாரத்துக்காகவே இப்போ தேட்டருக்காக கேண்டீனா, இல்லை கேண்டீன் வியாபாரத்துக்காக தேட்டரா? இன்றைக்கி மாறிப்போச்சு. அப்போ வந்து கவர்மெண்ட் நிர்ணயித்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு மேலே விற்றா சீல் வைங்க, அவங்க கடை நடத்த விடாதீங்க. அப்போ சினிமா காப்பாற்றுற பொறுப்பு இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இன்னொன்று, கவர்மெண்ட்டோடக்கு வந்து நிறைய வரி பணம் இங்கே தான் போகுது. சினிமாவில் எவ்வளோ வரி பணம் போகுது? அப்போ அதுக்காவது சினிமா அந்த அரசு வந்து சினிமாவில் கருணை காட்டணும் சொல்கிறேன். இல்லை இப்படி பண்ணால் சினிமா சின்ன சின்ன படங்கள்லாம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க, வர மாட்டேங்கிறான். பெரிய ஸ்டார் படத்துக்கு தான் வராங்க. ஆனால் இது கொஞ்சம் மீடியாக்கள் வந்து நான் சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுறீங்க சார். சின்ன படங்கள் நிறைய படம் பார்த்துருக்கேன், நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. தியேட்டருக்கு ஆள் வந்து கொஞ்சம் வரல, அதுக்கு இந்த கேண்டீன் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் உள்ளே வந்துடும். அப்புறம் இன்றைக்கி ஒரு ராஜன் சார் மூணு நாளாக ஒரு மேடலையும் ஹீரோக்களை பற்றி அவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, இவ்வளோ சம்பளம் வாங்கணும் போல புரிஞ்சிக்கிட்டு இருப்பார். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, தளபதி விஜய் சார் இது ஒரு நல்ல விஷயம் பண்ணார் இன்றைக்கி. அது பாராட்டி ஆகணும். அவர் வந்து இந்த சைக்கிள் கொடுத்தாரு, புக்கு கொடுத்தாரு, பேனா கொடுத்தாரு, கல்வி உதவித்தொகை பணம் கொடுத்தாரு. இப்போ இன்றைக்கி நெக்லஸ் வயர் நெக்லஸ் போட்டாராம், வயர் நெக்லஸ் போட்டார். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. பண உதவி, பொருள் உதவி, சாப்பாடு போட்டார், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை சார். இன்றைக்கி எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மக்களுக்கு தேவையான விஷயம், இன்றைக்கி இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையான விஷயம், நல்ல விஷயங்களுக்கு தெரியல. இன்றைக்கி பசங்கள் வந்து அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், வாத்தியார் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். இன்றைக்கி அவங்க யார் மதிக்கிறான்னா, நடிகர்களை மதிக்கிறான். அவங்க சொன்ன டக்கம் பதிவாகுது. அப்போ இன்றைக்கி விஜய் சாருக்குங்கிற ஒரு நடிகர் அப்படின்னா, ஃபேமிலிக்கு உள்ள ஒரு நடிகராக இருக்கார், குழந்தைகள் விரும்புகிற நடிகராக இருக்கார். அவர் விஷயம் சொல்லும்போது ஈசப்பை பதிவாயிரும். என்னை பொறுத்த வரைக்கும் 100 வாத்தியார் சொல்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு பிடித்த ஒரு நடிகர் சொல்லும்போது ஈஸியாக பதிவாயிரும். எம்ஜிஆர் அதை சாதித்தார். இன்றைக்கி விஜய் சார் பொருளுதவி, அந்த நிறைய மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்தது, நகை கொடுத்தலாம் விட, அவர் நல்ல அறிவுரை சொன்னார் சார், நல்ல அறிவு சொன்னார். இன்றைக்கி அந்த ஒரு சொன்ன பூரா பசங்களை பூரா பதிஞ்சிருக்கும். படிப்புங்கிறது என்ன, அதுதான் உண்மையான சொத்து அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டார். இன்னொன்று, நாளைய தலைமுறைக்கும் இப்போ உள்ள தலைமுறை சொன்னார், ஓட்டுக்கு பணம் வாங்காத. இன்றைக்கி அதுதான் கேட்டுக்கிட்டோம். நீங்கள் அரசியல் தேர்தலில் ஃபஸ்ட்டு நடக்கிற குற்றம் என்னென்னா, ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் ஓட்டுக்கு பணம் வாங்குவதும். இதுதான் அந்த பிள்ளையார் சொல்லி முதல் குற்றம் அங்கே ஆரம்பிக்குது. அந்த குற்றத்தை ஆரம்பிச்சுன்னா அப்புறம் அவங்க ஜெயிச்சு பெரிய பதவிக்கு வந்தோன்னா அது வேற பெருசாக விசுவம் எடுத்துருது. அப்புறம் விசுவ தட்டு கேட்டால் கோபம் வருது, எல்லாம் வருது, அது வேறு விஷயம். ஒரு விஷயத்தை நீங்கள் விஜய் சார் வந்து இன்றைக்கி சமூக அக்கறை வேணும், ஃபஸ்ட்டு சமூக அக்கறை. அந்த சமூக அக்கறையோடு இன்றைக்கி விஜய் சார் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம பாராட்டணும். நாம் பாராட்டணும் மட்டும் பற்றாது, இன்றைக்கி ராஜன் சார் அது பாராட்டணும் சார். நம்ம ஹீரோக்கள் சில விஷயங்களுக்கு நம்ம குறை சொல்லும்போது நல்ல விஷயம் நினைக்கிறார் சார் ராஜன் சார். இன்னொன்று, இது பண்ணும்போது நிறைய படி பசங்களுக்கு இன்னும் நல்லா படிக்கணும்னு தோணும். அதனால் இந்த மேடையை பயன்படுத்தி நான் விஜய் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.